வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் டிவியில் மக்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு நடிகைனா அது மைனா. அவங்க தான் மைனா பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லாமே போச்சு, ஜீரோவும் ஆகிட்டோம். மைனா நந்தினி வெளியிட்ட வீடியோ என்னானது, வாங்க அவங்க ஏன் எதற்காக அந்த வீடியோ வெளியிட்டிருக்காருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனையால் தங்களின் வாழ்க்கையின் பொருளாதார நிலை ஜீரோவாக ஆகிவிட்டதாக விஜய் தொலைக்காட்சி பிரபலம் மைனா நந்தினி அவரது கணவரும் ஒரு காணொளி பதிவை வெளியிட்டு வராங்க. விஜய் டிவி மூலம் பிரபலமானவங்க தான் நடிகை மைனா நந்தினி. டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளனாக வளம் வந்த அவங்க அதை விட்டுவிட்டு சில ஆண்டுகளாகவே தனியார் யூடியூப் சேனல் பிளாக் வீடியோக்களை வெளியிட்டு வராங்க. அதை லட்சக்கணக்கான பேர் பார்த்து வராங்க. அது மட்டுமல்லாமல் தனியே ஒரு யூடியூப் சேனலில் அவரது கணவர் யோகேஷுடன் சேர்ந்து இவர் புள்ளத்தாச்சி என்ற ஒரு வீடியோவை வெளியிட்டு வந்திருந்தாங்க. இந்த தொடர் இதுவரை மொத்தம் 7 எபிசோடுகள் முழுமையாக ஷூட்டிங் செய்யப்பட்டு அதில் 2 பாகங்கள் மட்டுமே வெளியாகியிருந்த நிலையில் அந்த தொடரும் மூடு விழா நடத்தியிருக்காங்க. இந்த ஜோடி ஏன் என்னானது என்பது பற்றி மைனா தன் கணவருடன் ஒரு சோக வீடியோவை பதிவிட்டு வெளியிட்டிருந்தாங்க. அதில் பேசிய மைனா நந்தினி அவங்க, சமீபத்தில் இலங்கை சென்றிருந்தோம். அங்கே புள்ளத்தாட்சிக்காக படப்பிடிப்பு நடத்தியிருந்தோம். அந்த காட்சிகளை ஹாட்ஸ்டிக் போட்டு எடுத்து வந்தோம். அதை சென்னை வந்ததுமே எடிட்டி செய்வதற்காக தனித்தனியாக பிரித்து வைத்தோம். இறுதியாக காட்டிஸ்கை கம்ப்யூட்டரில் போட்டு பார்த்தால் இணைப்பு கிடைக்கல. பல மணி நேரம் போராடியும் அந்த படப்பிடிப்பு காட்சிகள் மீட்கவே முடியவில்லை. இதுவரை சம்பாதித்த பணம் மட்டுமில்லாமல் மேற்கொண்ட கைகாசை போட்டு எடுத்த எத்தனை காட்சிகள் போய்விட்டது, என்ன செய்வது என்றே தெரியல, என் மனம் உடைந்து போய்விட்டது என்று மைனா நந்தினி வேதனையுடன் பேசியிருக்காங்க. அவரது கணவருடன் யோகேஸ்வரம் நாங்கள் முன்கூடியே 2 ஹாட்டிஸ்கில் அதை போட்டு வைத்திருந்தோம். மொத்தம் 800 GB ஃபுட்டேஜை அதை 2 ஹாட்டிஸ்காக கொண்டு வருவது கடினம். எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கட்டிவிட்டோம். அதன் விளைவுதான் இதை அதை மீட்க சில லட்சக்கணக்கானோர் இப்போது அந்த முதலீடு இல்லை, எங்கள் வங்கி கணக்கு இப்போது ஜீரோவில் உள்ளது, ஆக செலவு செய்து மீட்பது கடினம் என்று வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க பேசிய, உங்களிடமாக பணம் இல்லையா, நிறைய விளம்பரம் வருகிறது, ஏன் கூட கேட்கலாமே, ஆனால் இதுதான் நிஜமா, இந்த புள்ளத்தாச்சி சீரியல் ஆரம்பித்த முதல் பல அடிகள் எனக்கு உடல்நிலை சரியில்லை, அடுத்த எடிட்டருக்கு உடல்நலம் சரியில்லை, இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்து கேமராமேன கடுமையாக உழைத்திருந்தார், அத்தனை பேரும் உழைப்பும் வீணாகிவிட்டது என்று சொல்லியிருக்காங்க. அதாவது புள்ளத்தாச்சி இந்த ஷூட்டிங் செய்த 11 நாட்களுக்கான அனைத்து காட்சியும் ஹாட்டிஸில் பிரச்சனை வீணடிக்கப்பட்டுள்ளது. தவறுதலாக கீழே விழுந்த ஹாட்டிஸ் மீண்டும் வேலை செய்யவில்லை, இதனால் மொத்த உழைப்பும் வீணாகிவிட்டது. மீண்டும் படப்பிடிப்பு நடத்த வேண்டுமென்றால் அதே மேக்கப், அதே உடைகள், அதற்கான காட்சிகள் திரும்ப எடுக்க பல இடங்கள் பயணிக்க வேண்டும். ஊழியர்களுக்கு சம்பளம், டப்பிங் பின்னணி இசை என கிடைக்கப் போகும் லாபத்தை பல மடங்கள் நஷ்டமே வரும். அதை உணர்ந்தே இந்த மூடு விழா முடிவுக்கு வந்துள்ளார் என்று இருவருமே. ஆகவே சீரியல் நீ தொடராது, புள்ளத்தாச்சிக்கு பதில் வேறு புதிய சீரியலை தொடங்க வேண்டும். இதில் ஏற்பட்ட நஷ்டம் இவர்கள் ஒட்டுமொத்த சீரியல் வாழ்க்கையை முடங்கி போய்விட்டது. இந்த ஜோடிக்கு ஏற்பட்டுள்ள இழப்புக்கு பார்வையாளர்கள் பலருமே ஆறுதல் கருத்து தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நிக்கில் உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.